ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஹேர் கேர் ரிலேட்டடாக வீடியோ போட்டாலே இந்த ஒரு கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும், லைக் மினாக்சிடில் யூஸ் பண்ணலாமா, மினாக்சிடில் யூஸ் பண்ணால் ஹேர் ரீக்ரோத் ஆகுமான்னு கேட்பீங்க. ஸோ மினாக்சிடில் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். மினாக்சிடில் உண்மையாகவே ஒர்த் தானா, அது யூஸ் பண்ணால் நம்மளோட முடி திரும்பவும் வளருமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனலில் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்தவுட் எனி டிலே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம், பிகாஸ் எவ்ரிபடி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹேர் ஃபால். லைக் ஒரு ஹோம் ரெமிடிஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி வரைக்கும் மக்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்சோ நமக்கு ஹேர் ஃபால் எதனாலலாம் வருது, எப்போ போய் நம்ம ஒரு டாக்டரை செக் பண்ணணும், அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றிலாம் வந்து நம்ம சேனல்லே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான தனி பிளேலிஸ்ட்டும் இருக்குது, அது ஐகார்டில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடி வளரத்துக்காக டாப்பிக்கலாக கொடுக்குற ஒரு மெடிக்கேஷன் தான் இந்த மினாக்சிடில். இன்னும் சொல்ல போனால் இந்த மினாக்சிடில் வந்து முடி வளரத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்தே கிடையாது, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து தான் இந்த மினாக்சிடில். லைக் 1970ஸில் வந்து டாக்டர்ஸ் வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மினாக்சிடலை ஓரலாக கொடுத்தாங்க. வாட் தே நோட்டிஸ்ட் இஸ் மினாக்சிடில் எடுத்துக்கிட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹைப்பர் ட்ரைகோசிஸ், அதாவது அதிகமாக முடி வளர்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்ட இதை வந்து இப்போ ஸ்பெஷலாக ஃபார்முலேட் பண்ணி மினாக்சிடில் சொல்யூஷன் ஃபார் ஹேர் ரீக்ரோத்க்கு கொண்டு வந்தாங்க. நமக்கு தெரியும், லைக் நம்ம ப்ரோட்டீன் இருக்கிற உணவு எடுத்துக்கிட்டாலோ இல்லை பயோட்டின் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு முடி வளரும், பிகாஸ் நம்மளோட முடி வளர்றதுக்கு சில நியூட்ரியன்ஸ் தேவை. ஸோ அதை நம்ம பூர்த்தி செய்கிறோம். பட் இந்த மினாக்சிடில் என்ன இருக்குது, அது எப்படி முடி வளர ஹெல்ப் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் முடி கொட்டுறப்ப எங்கள் அம்மாட்ட புலம்பிட்டு இருப்பேன், அம்மா ரொம்ப முடி கொட்டுது அப்படின்றப்ப எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட முடியும் வந்து இந்த மரம் செடி மாதிரி தான், அதுவும் ஒரு சீசனில் கொட்டும் ஒரு சீசனில் வளரும்னு சொல்லுவாங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். நம்மளோட முடி வளர்றதும் இதே மாதிரி ஒரு சைக்கிள் தான். ஸோ இதில் நிறைய ஃபேஸஸ் இருக்குது, லைக் ஆனஜன் ஃபேஸ், கேட்டஜன் ஃபேஸ் அண்ட் டீலஜன் ஃபேஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆனஜன் ஃபேஸில் தான் நம்மளோட முடி வந்து ஆக்டிவாக க்ரோ ஆகிற ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். லைக் நம்மளோட 80-90% ஆஃப் ஹேர் எல்லாமே வந்து இந்த ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆனஜன் ஃபேஸில் இருக்கிற முடி எல்லாமே கொஞ்ச நாள் போக போக கேட்டஜன் ஃபேஸ்க்கு வரும். ஸோ இந்த கேட்டஜன் ஃபேஸில் என்ன பண்ணோம்னா, நம்மளோட முடி வந்து ஸ்கேல்ப்லேருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலி இந்த கேட்டஜன் ஃபேஸ்லேருந்து நம்மளோட முடி வந்து டீலோஜன் ஃபேஸ்க்கு போயிடும். இங்கே தான் வந்து நம்மளோட முடி கம்ப்ளீட்டாக ஸ்கேல்ப்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். அதாவது பழைய முடி வந்து நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஆனஜன் ஃபேஸ்லேருந்து புது முடி வளரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்ளிக்கல் ப்ராசஸில் தான் நம்மளோட முடியும் வந்து வளருது. சரி, இந்த ஃபேஸ்க்கும் இந்த மினாக்சிடிலுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா? எஸ், இந்த டீலோஜன் ஃபேஸில் இருக்கிற காலத்தை குறைச்சிட்டு நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை டக்குன்னு வந்து ஆனஜன் ஃபேஸ், அதாவது க்ரோயிங் ஃபேஸ்க்கு கொண்டு போகுது. இது மட்டும்தான் பண்ணி நம்மளோட முடியை வளர வைக்குதானா? இல்லை, இதுக்கு இன்னொரு வேலையும் இருக்குது. அதாவது நம்மளோட மினாக்சிடில் அப்ளை பண்ணுறப்ப அங்கே இருக்கிற, அதாவது நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்கிற பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணுது. ஸோ இந்த ரத்த குழாயெல்லாம் டைலேட் ஆகிறனால நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து சேரும், அதனாலையும் நம்மளோட முடி வளரும். ஸோ இந்த மெக்கானிசமில் தான் வந்து இந்த மினாக்சிடில் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், லைக் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு டாக்டர்ஸ் மினாக்சிடிலை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு, மினாக்சிடில் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகுமா இல்லையான்னு. எஸ், ஹேர் க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 2004 வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெர்மட்டாலஜிலிருந்து ஒரு ரிசர்ச் பேப்பரும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. லைக் 900 மென்னுக்கு வந்து இந்த மினாக்சிடில் அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் அதில் 87% ஆஃப் மென்னுக்கு வந்து முடி வளர்ந்துருக்குது. ஸோ மினாக்சிடில் எஃபெக்டிவான்னு கேட்டிங்கன்னா எஃபெக்டிவ் தான். ஆனால் எல்லா முடி கொட்டுற பிரச்சனைக்கும் இந்த மினாக்சிடில் ஒரு சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்சோ எல்லா டைப் ஆஃப் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ்க்கும் அண்ட் எல்லாருக்குமே வந்து இது ஒர்க் ஆகுமானா, அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸோ அப்கமிங் வீடியோவில் யாரெல்லாம் இந்த மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும், இதனால ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா வராதா, எப்படி இந்த மினாக்சிடில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயில் சொல்றேன். சோ until then stay tuned. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.